மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் அலுவலகத்தில் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து துறையின் இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம், மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இயக்குநர் காமராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம், யுனிசெஃப் மற்றும் தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் இயக்கத்துடன் இணைந்து நடத்தி வருகிறது. இதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் பொது இடங்களில் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஊரடங்கை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம கோல் அகைன், இப்ப வந்து கொரோனா உங்களுக்கே தெரியும், நேற்றைய தினம் நமக்கு வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய சவாலா 1.85 லாக் பதிவாயிருக்கு. சென்னை தமிழ்நாடும் சென்னையும் ஏற்றுமுகமாகவே இருந்து 7000 தாண்டும் நிலையில் நம்ம இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பொதுமக்கள்கிட்ட ரெண்டு ரிக்வஸ்ட்டுங்க. ஒரு பக்கம் சமுதாய தடுப்பூசி நம்ம கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி பொது இடங்களில் நம்ம முடிந்த அளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கூட்டங்களை அவாய்ட் பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதோ சர்வீஸ் செக்டரில் அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதை தவிர்க்கக்கூடாது.